வணக்கம் டூஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி அவங்களோட 6 ஃபாரின் சைனிங்ஸும் அஃபிஷியலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஏர்லியாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் தான் நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ இதுக்கு நடுவில் போன சீசன் நம்மளோட ஃபாரின் சைனிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து அவ்வளோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு ரெண்டு பேரை தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி 6 பேருமே எப்படி இருக்காங்க அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இன் ஃபாரின் சைனிங்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் அனலைசிஸ் ஆஃப் நம்மளோட ஃபாரின் சைனிங்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபெண்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். 32 இயர்ஸ் ஓல்டு செனகல் நாடை சேர்ந்த சென்டர் பேக் ஃபலு டியாக்னேவ் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இவருக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் போன வாட்டி ஸ்லாவ்க்கு எந்த மாதிரியான ரோல் இருந்ததோ டிஃபென்ஸில், அதோட ஒரு பெரிய ரோல் இந்த வாட்டி இவருக்கு இருக்குது. ஆல்சோ இவருக்கு வந்து அந்த டிஃபென்ஸில் வேணும் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல ஒரு ஹைட் அண்ட் ஃபிசிக்கல் ஒரு பிளேயர், செட் பீஸில் கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு குட் ஹெட்டர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்லைனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இந்த வாட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃபென்ஸில் வந்து இருப்பார் அப்படின்றது ஷோராக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் ஃபலு டியாக்னே. கண்டிப்பாக ஒரு நல்ல சைனிங் முதல் தொடக்கமே. ஸோ இவரால் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டும் ஆட முடியும், சென்டர் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஆட முடியும். நெக்ஸ்ட்டு 31 இயர்ஸ் ஓல் ஒரு இரானியன் சென்டர் பேக் வாஃபா, இவரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பேக்காக வந்து சைன் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு டிஃபென்சிவ் அடிஷன் டீமுக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சென்டர் பேக், நல்ல ஒரு டேக்லிங் ரேட் உள்ள ஒரு பிளேயர் அண்ட் பயங்கர டாலான ஒரு பிளேயரும் கூட. ஸோ இப்போதைக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வந்து இருக்காரு, பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சதுனா கூட நம்பி இறக்கலாம் அப்படின்ற ஒரு பிளேயராக தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 26 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஜெர்மன் மிட்ஃபீல்டர் ஜூலியஸ் டியூக்கர் அப்படின்ற பிளேயர் தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ஸ்டைல் மிட்ஃபீல்டர், ஆல்சோ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பொசிஷன் வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் மெயினில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா நிறைய கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இவர்கிட்டருந்து வந்திருக்கு. முக்கியமாக சூப்பர் சபா வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா எந்த நேரத்துலையும் எந்த பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடாப்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக வந்து இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவரோட சைனிங் வந்து ஒரு சாலிட் அடிஷனாக இருக்கும் டீமுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இவரோட வேர்ஸ்டாலிட்டி தான் இவரோட ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் 33 இயர்ஸ் ஓல்டு ஒரு பிரேசிலியன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரஃபேல் க்ரூவெல்லரோ. ஸோ இவருக்கான அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பிளேயர். ஸோ பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, ஃபிட்னஸ் ஒரு கன்சர்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கோச்சை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேட்ச் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா தான் இவர் வந்து நம்மளால் பார்க்க முடியும், கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு நம்பவும். பிகாஸ் ட்ரைனிங் ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு க்ரூவெல்லரோ பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஏர்லியாக வந்து ஜாயின் பண்ணார். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போயும் நல்லா ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான், ஒரு குட் சைன் தான் இது. க்ரூவெல்லரோ நம்ம மறுபடியும் மேட்ச்சில் பார்ப்போமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 31 இயர்ஸ் ஓல்டு ஒரு க்ரொவேஷியன் சென்டர் ஃபார்வர்ட் பீட்டர் ஸ்லிஸ்கோவிச். இவரை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஃபார்வர்டுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸும் உள்ள ஒரு நல்ல ஒரு குட் சைனிங் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு பிளேயருக்கு வந்து நம்ம போகிறத விட இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ரொம்ப நம்ம வந்து இவருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, முடிஞ்சது இவரால் முடிஞ்சது இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளோட மைண்ட் செட் வந்து இருக்குது. பட் அதோட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இவர்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்குது. ஒரு குட் ஹெட்டர், ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் ஸ்ட்ரைக்கர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சட்டிலான ஒரு சைனிங்காக இருக்கும் சென்னை எஃப்சிக்கு அப்படின்ற மாதிரி தோணுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக 30 இயர்ஸ் ஓல்டு ஒரு கானாவை சேர்ந்த சென்டர் ஃபார்வர்ட் வாமே கரிகாரி. ஸோ இப்போ நீங்கள் சென்னை எஃப்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 சீசன்ஸாக இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகம், சரியாக ஸ்கோர் பண்ண முடியல, அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறப்போ இந்த வாட்டியாவது நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் சைன் பண்ணிடணும்ப்பா, எப்படியாவது பண்ணியாகணும், வர வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தப்போ தான் கரிகாரி வந்து உள்ளே வந்தார். அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இவர் மேலே. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர், லாஸ்ட் சீசன் தாய்லிகளையும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ வித் ஆல் குவாலிட்டிஸ் ஒரு வேல்யூபிள் அடிஷனாக இருக்கும், அது முக்கியமாக ஃபார்வர்ட் லைனில் இருக்கிற பிரச்சனைகள் இவரால் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 6 ஃபாரின் சைனிங்ஸ். ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து சென்னை எஃப்சி பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டிஃபெண்டர்ஸ், 2 மிட்ஃபீல்டர்ஸ், 2 அட்டாக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கடந்த 2 சீசனாக இருக்க பிரச்சனைகள்லாம் இந்த வாட்டி வந்து முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதோட கோச்சும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்காரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த சைனிங்ஸில் இருக்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் என்ன, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைன் பண்ணியிருக்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 feet டால், நல்ல ஒரு ஹைட் உள்ள ஒரு பிளேயர்ஸ். ஸோ இது மூலயமா இந்த செட் பீஸில் இருக்க அந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் அதுவுமே நம்ம ஷியராக வந்து சொல்லிட முடியாது, பிகாஸ் ஹைட் மட்டும் கிடையாது, பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாதான் அது வந்து கோலை வந்து கன்வெர்ட் ஆகும். பட் இருந்தாலும் கூட இந்த செட் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இது மூலயமா வந்து தெரியுது. கோச்சும் பார்த்தீங்கன்னா செட் பீஸில் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் முக்கியமாக டியாக்னேவாக இருக்கட்டும், சிஸ்கோவிச்சாக இருக்கட்டும், டியூக்கராக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா இந்த செட் பீஸோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ செகண்டாக இருக்க பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபாரின் சைனிங்ஸ்லையும் கோச்சோட இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது.
ஸோ கோச்சரை டிஸ்கஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு வந்தோம் வந்தார் சரியாக விளையாடல போயிட்டார் அப்படின்றத விட கோச்சே பொறுமையாக அனலைஸ் பண்ணி எந்த பிளேயர்லாம் நம்ம டீமுக்கு வந்து ஷூட் ஆகுங்க அப்படின்றத பார்த்து சைன் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நோட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்குது. அண்ட் தேர்டாக இருக்க பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபாரின் சைனிங்ஸ் மூலமாக ஃபார்வர்ட் லைனில் இருக்க பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக வந்து தெரியுது. பிகாஸ் நம்ம சைன் பண்ணிக்கிற ரெண்டு ஃபார்வர்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஃபார்வர்ட்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சைனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன் பேப்பர். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் டியூக்கர் அவரால் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் சப்ளைக்கும் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருப்பார். கிருபாலரோ சொல்லவே தேவையில்ல, சப்ளைக்கும் சரி கோல் ஸ்கோர் பண்ணுறதுலையும் சரி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருப்பார். ஆல்சோ டியாக்னேவால் பார்த்தீங்கன்னா செட் பீஸில் நிறைய கோல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. அண்ட் வாஃபாவும் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஆறு ஃபாரினர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸை தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அந்த கோல் ஸ்கோரிங் அந்த எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டாக வந்து இது வந்து இருக்குது. அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது வீக்னஸ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வராத ஐஎஸ்எல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் ரஃபாவை தவிர. ஸோ அப்படி புது சைனிங்ஸ் அவங்களாம் வந்து வரப்போ அது வந்து ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் வந்த உடனே அப்படியே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க யாருமே கிடையாது. ஒரு ஒரு ரெண்டு மேட்சஸ் சில பேருக்கு எடுக்கும், சில பேருக்கு வந்து ஒரு சீசன் கூட எடுக்கும். அதை நம்ம சென்னை எஃப்சி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக. இவங்களுக்கு வந்து அந்த அந்த டைம் எடுக்கிற அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம், சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம், அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரதான் போகுது. பட் அதெல்லாம் தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான். பட் அது ஒரு வீக்னஸாகவே வந்து இருக்கும், ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஐஎஸ்எல் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நம்ம வந்து சைன் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு புது ஒரு செட்டோட நம்ம வந்து போகிறோம், அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட கண்டிப்பாக அந்த ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ வீக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போதே உங்களுக்கு தெரியலாம் நம்மளோட சைனிங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. அட் த எண்ட் இந்த ஆறு ஃபாரின் சைனிங்ஸில் எந்த ஃபாரின் சைனிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எந்த ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டான சைனிங்ஸ் தான், எல்லாமே ஒர்த் தான். ஒர்த்லெஸ்ஸான சைனிங்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க, அதுபடி எல்லாமே பெஸ்ட்டான சைனிங்ஸ் தான் என்னை பொறுத்தவரை. பட் கேம் சேஞ்சிங் பிளேயராக இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது யாருன்னா ஜூலியஸ் டியூக்கர் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு கண்டிப்பாக ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஜூலியஸ் டியூக்கர் இருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடிய புது கணவன் சந்திக்கிறேன். அண்டில் தென் குட் பை, பீஸ் ஃப்ரம் ஜீனியஸ் தமிழ் ஸ்போர்ட்ஸ்.